தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மரண செய்தியை கேட்டு ரொம்ப வேதனையில் மூழ்கி போயிருக்காராம். அப்படி எந்த பிரபலம் இருந்தாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்திய சினிமாவில் புகழ்பெற்ற கதக் நடன இயக்குனர் பண்டிட் பிர்ஜு மகாராஜ் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று டெல்லியில் அவருடைய இல்லத்தில் காலமாகி இருக்கிறார். இவருடைய மறைவிற்கு திரைப்பிரபலங்கள் பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க. அந்த வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் புகழ்வாய்ந்த கதக் நடன கலைஞர் பண்டித பிர்ஜு மகாராஜ் அவர்கள் மறைந்ததை அறிந்து மிகவும் வேதனையடைந்தேன். கதக்கலையின் மிக சிறந்த தூதராக விளங்கிய அவர் வளமான ஒரு மரபை கொடையாக விட்டு சென்றுள்ளார் அப்படின்னு அந்த இதில் சொல்லியிருக்கிறார். பண்டித பிர்ஜு மகாராஜ் மறைவு நமது நாட்டுக்கும் கதக்கலைக்கும் மிக பெரும் இழப்பாகும். அவருடைய இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் ஆர்வலர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை உரித்தாக்கிக் கொள்கிறேன்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். 83 வயதாகக்கூடிய கதக் நடன இயக்குனர் பண்டிட் பிர்ஜு மகாராஜ் தமிழில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான விஸ்வரூபம் திரைப்படத்தில் உன்னை காணாது நான் என்ற பாடலுக்கு நடன இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார். இந்த பாடலுக்காக அவர் தேசிய விருதையும் பெற்றிருக்கிறார். நடன இயக்குனர், பாடகர் மற்றும் நடனம் என பன்முகத்திறமை கொண்டவர். இவர் பத்ம விபூஷன் விருது, உசைப் மங்கே சுகர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்கிறார். இவரினுடைய ஆன்மா சாந்தியடைய நம்மளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இதே போல இன்னும் எத்தனை பிரபலங்களை நம்ம இன்னும் இழக்க நேரிடுமோ தெரியலை. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது.